நெல்லை சந்திப்பு ஸ்ரீ கெட்வல் ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மகாசாந்தி யாகம் நடைபெறவுள்ளது. திருநெல்வேலி மத்தியில் எழுந்தருளி இருக்கும் கண்கண்ட தெய்வமாகிய ஸ்ரீ கெட்வல் ஆஞ்சநேயர் சன்னதியில் நூதனமாக பிரதிஷ்டை செய்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ தத்வந்திரி மகாவிஷ்ணுவிற்கு வரும் மன்மத வருஷம் ஆடி மாதம் 16-17 சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்களிலும் தன்வந்திரியின் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ வைகாநச பகவத் சாஸ்திரத்தின்படி அனைத்து ஜனங்களும் உடல் மற்றும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வற்றாத செல்வ வளங்களுடன் நோயற்ற வாழ்வு வாழ முதன் முறையாக கெட்வல் ஆஞ்சநேயர் சன்னதியில் திவ்ய தேச அர்ச்சக மகநீயர்களால் திவ்ய மங்கள மகாசாந்தி வேள்வி நடைபெற உள்ளது. இது தொடர்பாக கெட்வல் ஸ்ரீனிவாச பட்டாச்சார் கூறும் பொழுது, ஜெய் ஸ்ரீராம், ராதேகிருஷ்ணா. வரக்கூடிய ஆகஸ்ட் 1 மற்றும் 2 சனி ஞாயிறு இரண்டு தினங்களும் ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தபடியாக நம் தாமிரபரணி நதிக்கரையில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய தன்வந்திரியின் அதி விசேஷமான வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு மகாசாந்தி யாகம் கனகமகாலட்சுமியுடைய திருவுள்ளத்தோடு ஏற்பாடாகியுள்ளது. அதி விசேஷமான இந்த யாகம் அனைவருக்கும் சென்று அடைய வேண்டும் என்பது அடியனுடைய பிரார்த்தனை. மன்னர்களாலும் சக்கரவர்த்திகளாலும் ராஜாக்களாலும் பிரபுக்களாலுமே பண்ணக்கூடிய இந்த யாகம் அரும்பாடுபட்டு எத்தனையோ முயற்சிகளுக்கு மத்தியில் தன்வந்திரியை முன்னதாக பிரம்மாண்டமாக 12 அர்ச்சக மகனியர்கள் வேத விற்பனர்களோடு செய்யக்கூடிய உன்னதமான யாகம் ஆடி 17-18 சனி ஞாயிறு, சனிக்கிழமை காலை, சனிக்கிழமை மாலை, ஞாயிற்றுக்கிழமை காலையோடு இந்த விசேஷ யக்ஞம் இந்த வேள்வி நிறைவடைகிறது. அனைவர் மேலும் இந்த யாக புகை பரவ வேண்டும். அனைவர் காதுகளிலும் இந்த யாக வேத சப்தங்கள் ஒலிக்க வேண்டும். அனைவர் மேலும் இந்த யாக வேள்வி அந்த அக்னியுடைய ஆகர்ஷணம் அந்த வெப்பம் அனைவர் மேலேயும் பட வேண்டும். நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். அனைவருக்கும் எல்லா நலன்களும் பெற வேண்டி செய்யக்கூடிய உன்னதமான ஒரு ஜபம் வேள்வி இந்த மகாசாந்தி யக்ஞம். எல்லோருக்கும் பிரார்த்தனை செய்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.